நூற்றாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, எல்லாரோட நூற்றாண்டையும் நம்ம எடுத்து கொண்டாடுறது இல்லை. எல்லாருக்கும் வந்து பிறவி எடுத்தோம்னா 100 வருஷம் ஆச்சுன்னா நம்ம கூட 100 ஆண்டு வரும். ஆனால் நம்ம எல்லாரோட 100 ஆண்டையும் எடுத்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. கலைஞர்கள் குறிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களோட காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கும், அவங்களுடைய பெயர் இருக்கும், நிறைய பேர் அவங்கள கொண்டாடுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்து அவங்களோட வரலாற்றில் அவங்களோட பங்களிப்பு என்ன, அவங்களோட இடம் என்ன அப்படிங்கிறது நம்ம நிதர்சனமாக சொல்ல முடியாது. அதுக்கு வந்து கால அவகாசம் தேவைப்படுது. அவங்க வரைஞ்சு அவங்க டைம் ஆகி அவங்களோட நிஜமான கான்ட்ரிபியூஷன் என்ன. முதல்ல இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு நிறைய பயன்படுத்துகிறோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன்னு சொல்ல முடியாது. இந்த இங்கிலீஷில் வந்து 2 வார்த்தை இருக்குது, ஒன்று வந்து எக்ஸிக்யூஷன், இன்னொன்று கான்ட்ரிபியூஷன். கலைஞர்கள் வந்து நிறைய பேர் ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸிக்யூஷன் எல்லாமே கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒன்று செய்கிறாரு, அதை பார்த்து வந்து பல பேர் தொடர்ந்து அவங்கள ஒரு மேருவாக வச்சு தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க தான் வந்து நிஜமான கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து கான்ட்ரிபியூட்டரா இல்லையா அப்படிங்கிறது வந்து வரலாறு தான் வந்து முடிவு செய்யும். அதற்கு அந்த மாதிரியான மேதைகளோட நூற்றாண்டு வந்து அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஒரு மகிழ்வு தர, ஒரு கொண்டாட வேண்டிய, இந்த கான்ட்ரிபியூட்டர்ஸை கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டின் இந்தியாவின் ஒரு பேர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய காரக்குறிச்சி அருணாச்சலம் நாகேஸ்வர கலாநிதி அவர்களுடைய நூற்றாண்டில் நம்ம எல்லாம் பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறதே வந்து நமக்கு எல்லாரும் ரொம்ப பெருமை தர ஒரு நிகழ்வு. இதில் அவரை நேராக கேட்டவங்க, அனுபவித்தவங்க, அவரோட பங்கெடுத்துக்கிட்டவங்களோட அவங்களோட அனுபவங்களை நம்ம இன்னைக்கு அது கேட்காதவங்களையும் வந்து இன்றைக்கி அந்த ஒரு சில பதிவுகளே வந்து நமக்கு வந்து ஒரு இவ்வளோ ஒரு எலிவேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இருந்தாலும் அதை கேட்டவங்களோட கேட்கும்போது அந்த இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அந்த ஒரு மாயை நமக்கு வந்து ஒரு மாயம் நடக்க முடியும். நம்ம பார்க்காட்டி கூட பார்த்தவங்க மூலமாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர், அது மூலமாக வந்து நம்ம என்ன, ஏன்னா அந்த இது கடவுள் மாதிரி தான். அது யாரோ கேட்டாங்க, நீ கடவுளை பார்த்துருக்கியா, அப்போ எப்படி நீ நம்புற அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனதில்லை, ஆனால் அந்த இடம் இருக்குன்னு நான் ஏன் அப்படி நம்புறேன்னா, யாரோ அங்கே போனவரை நான் பார்த்துருக்கேன், அதனால் அவரை நான் நம்புறேங்கிறதுனால கடவுள் அதே மாதிரி தான். கடவுளை நான் நேராக பார்க்கலைனாலும் கடவுளை வந்து அனுபவிச்சவரை சொல்லும்போது நான் அவரை நம்புகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அந்த மாதிரி இந்த விஷயங்களில் இந்த வரலாற்றை வந்து கடத்த முடியும். இந்த செவிவழி செய்தியாக இருந்தாலும் நேராக பார்த்தவங்க மூலமாக அவங்களோட அனுபவங்கள் மூலமாக நம்ம பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அந்த வகையில் ரொம்ப ஒரு மகிழ்வான தருணம். இதில் எங்களுக்கு ஒரு 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 அசட்டு தைரியம்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு எண்ணம் தோணிச்சு, இந்த 100 அப்படிங்கிறதுனால 100 பேருக்கு வந்து அவர் பேரில் வந்து தமிழ்நாடு முழுக்க நாகேஸ்வரம் கொடுக்கணும். அவர் அப்படி அவர் பெயரால் கொடுத்த நாகேஸ்வரங்கள் தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடுன்னு இல்லை, தென்னகம் முழுக்க ஒலிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு ஏற்பட்டது. ஆசைன்னு தான் சொல்லணும். அதை வந்து பரிவாதினியோட ஆதரவாளர்கள் கொடுக்குற நன்கொடையினால் முதல் கட்டமாக இன்னைக்கு 20 பேருக்கு நாகேஸ்வரம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்க உள்ளது. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. ஸோ இந்த மாபெரும் கலைஞரை நினைக்கும் தருணமாகவும் அவர் பெயரில் நாகேஸ்வரம் கொடுக்கும் விழாவும் இப்போது தொடரும். முதலில் ஐயா உங்களுடைய நினைவுகளை, அவரை பற்றிய நினைவுகளையும் சிந்தனைகளையும் பகிருமாறு ஐயா காளிதாஸ் அவர்களை வரவேற்று அழைக்கிறேன். நாதஸ்வர இசைச்செல்வன் காரக்குறிச்சி அருணாசலம் பிள்ளை அவர்களின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை வழங்கிய பரிவாதினி அமைப்பையும் லலிதாராம் அவர்கள், சுவாமிமலை சரவணன், இடும்பாவனம்
இளையராஜா அவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு முதலில் சிறப்புரையாற்றிய அண்ணன் கலைமாமணி கீழ்வளூர் அண்ணன் அவர்களுக்கும் தம்பி எனது உடன்பிறவா சகோதரர் தஞ்சாவூர் கலைமாமணி டி ஆர் கோவிந்தராஜன் அவர்களுக்கும் நான் மாப்பிள்ளை என்று உரிமையோடு அழைக்கும் திருப்பாம்பரம் மாப்பிள்ளை அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரகுறிச்சி அண்ணன் அவர்களிடம் நான் நிறைய பழகியதும் இல்லை, நிறைய கேட்டதும் இல்லை. நான் அறிந்த சில விவரங்களை மட்டும் உங்களோடு இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் ஒரு பெரிய சகாப்தமாகவே வாழ்ந்து மறைந்திருக்கிறார். முதலில் ஒரு கலைஞனுக்கு நல்ல குரு அமைய வேண்டும். அந்த வகையில் காரகுறிச்சியார் மிக புண்ணியம் செய்தவர் என்று கூறலாம். நாதஸ்வர ஏக சக்கராதிபதி என்று உலகத்தினரால் பாராட்டப்பட்ட திருவாவூர்தரை டிஎன்ஆர் அவர்களே அவருக்கு குருவாக அமைந்தது அவர் செய்த மிகப்பெரிய வரம். அதைவிட பெரிய வாய்ப்பு என்னவென்றால் அவருடன் இணைந்து அவர் வாசிக்கும் வாய்ப்பையும் அவர் பெற்றிருந்தார். டிஎன்ஆர் அவர்கள் வீட்டு திருமணத்திற்கு சென்று வந்த பெரியோர்கள் சிலர் சொன்ன சம்பவங்களை நான் கேள்விப்பட்டதை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் வீட்டு திருமண ஊர்வலத்தில் காரகுறிச்சியார் வாசித்து கொண்டிருக்கிறாராம். எதிரே டிஎன்ஆர் அவர்களும் பெரிய பெரிய வித்வான்களும் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காரகுறிச்சியார் அவர்கள் ராக ஆலாபனையின் போது தாரஸ்தாயி பஞ்சமத்தை படிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அப்பொழுது சீவாழி சரியாக இடம் தராததால் அந்த முயற்சியை அவர் கைவிட்டு ராக ஆலாபனை செய்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது எதிரில் நின்று கொண்டிருந்த டிஎன்ஆர் அவர்கள் மேலே போடா, போ மேலே போ என்று அருணாச்சலம் அவர்களை பார்த்து சொன்னாராம். இதை கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்தில் இருந்த ஒரு வயதானவர், ஆகா டிஎன்ஆர் அவர் வாயாலேயே அவனை மேலே போ என்று சொல்லிவிட்டார், அவர் இன்னும் போகாத இடத்தில் உயரத்திற்கு சென்று விடுவார் என்று கூறினார்னு சொல்லி இதை அந்த விழாவிற்கு சென்று வந்தவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய இரண்டு கச்சேரிகளை நான் கேட்டிருக்கிறேன். வேதாரண்யம் நாதஸ்வர வித்வான் வேதமூர்த்தி பிள்ளை அவர்களின் வீட்டு திருமணத்தின் வரவேற்பு விழா, அந்த விழாவில் காரகுறிச்சியாரின் கச்சேரி. திருமுல்லை வாசல் முத்துவீர் பிள்ளை அவர்களும் நாச்சியார் கோயில் ராகவ பிள்ளை அவர்களும் தவில் இரவு 9 மணி அளவில் தொடங்கிய அந்த கச்சேரி நள்ளிரவு தாண்டியும் நீடித்தது. அப்பொழுது எனக்கு சுமார் 18-19 வயது இருக்கும். இந்த ஒரு கச்சேரியும் இன்னொரு ஊர்வல கச்சேரியும் கேட்க வாய்ப்பு நான் பெற்றிருக்கிறேன். சுவாமிமலை சுவாமிநாதன் அண்ணன் அவர்களும் நானும் இணைந்து வாசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கோவில்பட்டியில் வருடா வருடம் காரகுறிச்சி அண்ணனின் விழா நடைபெறும். அந்த விழாவில் வாசிக்கும் வாய்ப்பினை நாங்கள் பெற்றோம். சுவாமிநாத அண்ணன் அவர்கள் இந்த சுவாமிமலை சரவணனின் தந்தை ஆவார். அந்த விழாவில் எங்களுக்கு தவில் வாசித்தவர்கள் எனது 60 ஆண்டுகளுக்கும் மேலான நண்பர் திருவாளபுத்தூர் கலைமாமணி கலியமூர்த்தி அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கும் தஞ்சாவூர் கோவிந்தராஜன் அவர்களும் எங்களுக்கு தவில் வாசித்தார்கள். கச்சேரி முடிந்து காரகுறிச்சி அண்ணன் அவர்கள் வீட்டிற்கு நாங்கள் எல்லோரும் சென்றிருந்தோம். அங்கே ஒரு பெரிய புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது.
அந்த படத்தில் மூன்று பேர் அமரக்கூடிய ஒரு சோபாவில் நடுவில் காரக்குறிச்சியார் அமர்ந்திருக்கிறார். அவரது வலது பக்கத்தில் பிரதம மந்திரி நேர் அமர்ந்திருக்கிறார். மறுபக்கத்தில் வந்து கர்ம வீரர் காமராஜர் அமர்ந்திருக்கிறார். காரக்குறிச்சியார் கையில் நாதஸ்வரம் இருக்கிறது. நாதஸ்வரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த சீவாளி பிரதம மந்திரி நேருவும் குச்சில் என்று சொல்லக்கூடிய கூரான அந்த குச்சிலை காமராஜர் அவர்களும் எடுத்து பார்த்து கொண்டிருப்பது போன்று ஒரு புகைப்படம். இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பு எந்த ஒரு நாதஸ்வர கலைஞனுக்கும் கிடைத்து எனது அனுபவத்தில் நான் பார்த்ததில்லை. அவர் வீட்டிற்கு சென்று விட்டு அவரிடம் ஒத்து வாசித்துக் கொண்டிருந்த கலைஞரை சந்தித்தோம். அப்பொழுது நான் கேட்டேன், அவரை காரக்குறிச்சியார் மறைவிற்கு பிறகு நீங்கள் யாருக்காவது கச்சேரிக்கு செல்வது உண்டா என்று கேட்டிருந்தேன். அதற்கு அவர் கண் கலங்கியபடி சொன்னார், அவருடைய நாதஸ்வரத்தை மாட்டிய இந்த தோழியில் நான் வேறு நாதஸ்வரத்தை மாட்டலாங்களான்னு என்னையே திரும்பி கேட்டார் அவர். அதன் பிறகு அவர் கச்சேரிக்கு செல்வதில்லை, வேறு தொழில் செய்து அவருடைய காலத்தை ஒட்டி கொண்டிருந்தார். அவருடன் உடன் வாசித்த பெரிய அருணாச்சலம் என்பவரும் அவருக்கு பிறகு நாதஸ்வரம் வாசிப்பதை நிறுத்திவிட்டார். ஒரு சமயம் புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் நாதஸ்வர இசைச்செல்வன் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் கச்சேரி ஏற்பாடாகி இருந்தது. இப்பொழுது போல் அப்பொழுதெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு வசதி அப்போது கிடையாது. செய்தித்தாள்கள் வாயிலாகவே அறிந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தில் கவியரசர் கண்ணதாசன் தென்றல் என்று ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தார். மறுநாள் அந்த பத்திரிகையில் புகைப்படத்துடன் ஒரு செய்தி வந்திருந்தது. அதை நான் படித்திருக்கிறேன். ராஷ்டிரபதி பவனில் கச்சேரி வாசித்து முடித்துவிட்டு அவருக்கு நினைவு பரிசு பிரதம மந்திரி நேரு 1 அடி உயரத்திற்கு வெள்ளியினால் செய்த கோபுரம் ஒன்றை பரிசளிக்கிறார். அந்த புகைப்படம் வெளியாகியிருந்தது. அந்த புகைப்படத்துடன் வெளியான செய்தி என்னவென்றால், புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் நாதஸ்வர இசைச்செல்வன் காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் கச்சேரியை கேட்பதற்கு பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று எழுதியிருந்தார் கண்ணதாசன். அந்த உயரத்திற்கு சென்றவர் அந்த உயரத்திலேயே தன்னுடைய இசை பயணத்தை முடித்துக்கொண்டு இறைவனோடு கலந்து விட்டார். அவர் மறைந்து 57 ஆண்டுகள் ஆகிவிட்டனர். அவரின் நினைவாக இங்கு நாதஸ்வரம் பெற வந்திருக்கும் இளம் தலைமுறையினர் அவருடைய உழைப்பையும் சாதனையையும் மனதில் கொண்டு உழைத்து உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமாய் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றியோடு மிக்க நன்றி ஐயா. உங்களோட அனுபவங்களையும் நீங்கள் கேட்டதை எங்ககிட்ட பகிர்ந்திருக்கோம். ரொம்ப அரிய தகவல்கள். இங்கே நேரு அவர்களுடைய அவருக்கு இருந்த உறவை பற்றி சொன்னீங்க. நான் சமீபத்தில் எனக்கு தெரிய வந்ததையும் நான் இங்கே பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அவர் காங்கிரஸில் இருந்த தலைவர்களோட ரொம்ப நெருக்கத்தில் இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்தடுத்து வந்து ஒரு பெரிய காங்கிரஸ் விழாவோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி திறப்பு அந்த மாதிரி தமிழகத்துக்கு நேரு வர அந்த பிரதமர் நேரு வர மாதிரியான ஒரு சூழல், அந்த சூழலில் எல்லாத்துலேயும் வந்து அவ்வளவு கூட்டம். இதில் இன்னொரு ஒரு பொதுவான ஒரு அம்சம் என்னென்னா, அதிலெல்லாம் வந்து காரக்குறிச்சியாரோட கச்சேரியும் அதில் இடம்பெற்றிருக்கு. அவர் 2வது 3வது அக்கேஷனில் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும் இங்கே இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கீங்கன்னா நான் வந்திருக்கேங்கிறதுக்காக இல்லை, காரக்குறிச்சியார் வாசிக்கிறங்க அதுக்காக தான் இவ்வளோ பேர் இங்கே கூடியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நேரு அவர்களே வந்து சொல்லியிருக்காருங்கிற செய்தியும் வந்து பதிவாயிருக்கு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது தான், ஆனால் நேரில் பார்த்து அனுபவித்த திரு தஞ்சாவூர் கோவிந்தராஜன் அவர்களை உங்களுடைய அனுபவங்களை அவரை பற்றின விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறேன்.
ஏதோ குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு தான் பேச முடியா இருக்கு. ஞாபக சக்தி கிடையாது, பெரிய பேசாமல் இருக்கு. அனைவருக்கும் எனது முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல நாதசுர தமிழ் இசைவரிடம் இந்த விழா சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் பிச்சைப்பா கணேசன், தம்பி இடும்பாங்க கண்ணன், மணிகண்டன் எல்லாரும் சிறப்பாக ஒரு நாதஸ்வர தவள் நிகழ்ச்சியுடன் இந்த விழா சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிவாதனை சபாவுக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதுலேயே இந்த நாதஸ்வர தவள் நாங்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பு அது. இன்றைக்கி பரிவாதனை என்னமோ தெரியல, இந்த நாதஸ்வரம் தவளுக்கு மட்டும் அவங்க ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத அதுலேயே லலிதா ராமன் சரவணன் தம்பியும் எப்போ பார்த்தாலும் நாதஸ்வரம் தவள், எப்போ பார்த்தாலும் அவங்க எதை திறந்தாலே நாதஸ்வரம் தவள் தான். அதுலேயே அவங்க லலிதாராம் பொடி சங்கதி அப்படின்ட்டு ஒரு அமைப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நிறைய கருத்துக்களை நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாதஸ்வரத்தவள் நிறையா இந்த வாட்ஸ்அப்பில் யூடியூப்லாம் நிறைய அதை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தம்பியை பற்றி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். பெங்களூரில் நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சேன், அதுக்கு எய்தாப்பில் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேள்வி நேரம்ட்டு ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. அது பதில் சொல்லிட்டு இருக்கும்போது தம்பி அதுதான் என்னை நிறையா பாடாப்படுத்துறது இருப்பேன். அந்த அளவுக்கு கேள்வி நிறையா கேட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொன்னால் அன்னைக்கு அதோட பழக்கம் எனக்கு கிடச்சிச்சு. அதோட சேர்ந்துக்கிட்டு இந்த சரவணன் அப்படி நான் சொன்ன தளவுக்காக உழைக்கிறாங்க. இன்றைக்கி தவிர்க்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேருமே நாசுரத்தவளுக்கு இவங்க இன்னைக்கு கட்டத்தில் இப்படி இருக்காங்க. இந்த காரக்குறிச்சன்ன விழாவுக்கு கணேசத்தான் அவங்கள பற்றி சொல்ல வேண்டிய இன்னைக்கு அவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காங்க. அப்படி ஒரு பெரிய மகா வித்வான் அவங்க இன்னைக்கு இந்த காரக்குறிச்சன்ன விழாவில் நாதஸ்வரம் கொடுக்கறதுக்கு அவங்க வந்துருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இந்த ரெண்டு அப்பளுக்கு இல்லாத நாதஸ்வரம் எந்த வாகத்தில் எடுத்துக்கிட்டீங்களாலும் எந்த ஒரு இதை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு காப்பி டீ கூட குடிக்கிறது கிடையாது அப்பேற்பட்ட ஒரு ஏன்னா ஒரு இப்பேற்பட்ட விழாவில் இப்படி உள்ளவங்க வந்து அதில் கலந்துக்கிட்டு இப்படி செய்யும்போது அந்த விழா வந்து வெறுகிறது. ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கு. அப்படி உள்ள இவங்கெல்லாம் இருந்து இன்றைக்கி இந்த விழாவை கலந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த தம்பி சிவாலி முத்துராமனுக்கு இது ஒரு பெரிய பாராட்டு விழா செஞ்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய அவங்க இந்த கலையில் தொழில்பண்ணத்தில் இது தவுள் செய்கிறவங்க, தவுள் கட்டை செய்கிறவங்க, நாதஸ்வரம் செய்கிறவங்க இப்படி எல்லாத்துக்கும் அவங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது சென்னையில் நடக்கும்போது கூட அது கூட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இனிமே இவங்க என்ன செய்யலாம்னாக்கா இப்படி உள்ள ஒவ்வொரு ஊர்லேயா இந்த விழாவை நடத்தலாம். இந்த இது செய்கிறத விருது பொருளாங்க விருதை கொடுக்கறது நீங்கள் திருவாரூர் நடந்துச்சு, அப்புறம் ஒரு தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் இப்படி நடத்தினா நிறைய கூட்டம் வருவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். அப்படி ஒரு செய்கிறதுக்குள்ள ஒரு வழியை ஒன்று பண்ணணும்ட்டு ரொம்ப கேட்டுருக்கேன். ரெண்டாவது காரக்குறிச்சி, நான் வந்து சில முக்கியமான நான் சொல்கிறது சில ரொம்ப முக்கியமான அவங்க கூட கலந்துக்கிட்ட செய்தி தான் சிலரெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அவங்க கூட இருந்தது அண்ணா சொன்னாங்க, பெரிய அருணாச்சலம் கூட நாதஸ்வரம் வாய்ச்சிட்டு இருந்தவங்க. அவங்க செட்டில் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக பெரும்பள்ளத்தனம் தான் வாய்ச்சிட்டு இருந்தாங்க. பெரும்பள்ள வெங்கடேசன் தான் வாய்ச்சிட்டு இருந்தாங்க. செட்டில் அவங்க தான் நிறைய இருந்துகிட்டு அவங்க கூட சங்கரன் அப்படின்ட்டு ஒருத்தர் ஒத்து வாசிக்கிறவர்.
அவங்க காலம் முடிகிற வரைக்கும் சுதிபிட்டி வச்சுக்கல, வெறும் ஒத்து தான் வாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒத்து தான் வச்சு வாய்ச்சிட்டு இருந்தாங்க. சுதிபிட்டே கிடையாது அவர் சாவுல கேட்க அவர் கை. இறுதி காலம் வரைக்கும் அவர் வாய்ச்சது ஒத்து தான் வச்சு வாய்ச்சிட்டு இருந்தாரு. சுதிபிட்டி வச்சுக்கல, அந்த ஒத்து வாய்ச்சது சங்கரன்ட்டு. அவரோட ரெண்டாம் தவள் வந்து குழந்தை வேலுட்டு அவர் கூட வாய்ச்சிட்டு இருந்தார். ரெண்டாம் குழந்தை வேலு தாளம் போட்டு இருந்தவர் எசைக்கு, எசைக்கு முத்துட்ட ஒரு பேர். அவங்க செட்டு இந்த ஆறு பேர் தான். இதில் வந்து நிறையா என்னவோ தெரியல, அவருக்கு வந்து கடைசி காலம் வரைக்கும் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பெரிய பிடிப்பு இருக்கு, ஏற்பட்டுருந்துச்சு அவருக்கு. இங்கே உள்ளவங்களுக்கு தான் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறார். எதை பார்த்தாலும் தமிழில் பார்த்தீங்கனாலும், அவர் சொல்கிற கச்சேரியில் பார்த்தீங்கனாலும், இங்கே உள்ளவங்களுக்கு தான் அவ்வளோ முக்கியம். அப்போ எல்லாம் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை எல்லாம் சேர்ந்து தஞ்சாவூர் ஜில்லாவாக இருந்த காலம். அப்போ வந்து இங்கே உள்ளவங்களுக்கு தான் தமிழில் பார்த்தாக்கா நாச்சார்வல்னா நீடாம்பழத்தன்னை வழங்கமானே, இப்படி நிறையா பெரும்பலத்தன்னை முத்துவீரன் முதற்கொண்டு வாய்ச்சிருக்காங்க. கும்பகோணத்தன்னை இவங்கள தான் நிறைய கலந்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் இருக்கிற அவங்க கூட நிறைய வாய்ச்சிருக்காங்க. எதை தொட்டாலும் தஞ்சாவூர். எனக்கா அவங்க அப்பா பேர் பலவேசமுட்டு பேர், காரக்குடிச்சாரோட அப்பா பேர் பலவேசமுட்டு. அவர் ஒரு கச்சேரியில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கச்சேரியை கேட்டுட்டு அவரே நாதஸ்வரம் கற்றுக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டு ஒரு முயற்சி பண்ணி நாதஸ்வரம் கற்றுக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு, அவருக்கு அது சரியாக வரலை. அதுக்கப்புறம் நமக்கு தான் வரலையே, சரியாக வரலையே, நம்ம பையனை வாசிக்க சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் பையனை நாதஸ்வரம் கற்றுக் கொடுக்கறது, கற்றுக் கொடுத்து ஏதோ ஒரு நிறைய அங்கே உள்ள லோக்கலில் ஏதோ கச்சேரி வாய்ச்சிட்டு இருக்கும்போது 1935 காரக்குடிச்சியில் ஏதோ ஒரு முக்கியமான கல்யாணம், அதுக்கு திருவாரூர்ல போயிருக்காங்க. அவங்க கூட வாசிக்கிறவங்க கக்கா எண்ணெய் வாய்ச்சிட்டு இருந்தவங்களுக்கு உடம்பு சரிப்பில்லை, அதனால் அந்த கச்சேரிக்கு அவங்க கக்கா எண்ணெய் போக முடியல. அதனால் இவங்க கிளம்பி போய் அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்ட்டு போய் அங்கே போய் காரக்குடிச்சியில் இறங்கியதுக்கப்புறம் அவங்களோட நண்பர்கள்லாம் எல்லாம் அழைச்சி போய் அவங்க வந்தாங்கனாக்கா எல்லோரும் வருவாங்களாம். வரும்போது அவங்களோட நண்பர் ஒருத்தர் மணி சர்மான்ட்டு ஒருத்தர், மணி சர்மா யார், திருவாடுதுறனோட நண்பர் மணி சர்மா. அவர்கிட்ட சொல்லி இது இவ்வளோ இங்கே யாராச்சும் ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிற பையன் கூட உட்காந்துருந்தா போகிறோம், யாராச்சும் ஒருத்தர் இருந்தாக்க ஏற்பாடு பண்ணி வர சொல்லி சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னது அவர் உடனே காரக்குடிச்சன்னு தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அங்கே உள்ளத்தில் சரி இதுக்கிட்ட நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரக்குடிச்சன்னு போய் அழைச்சிக்கிட்டு வந்து அவங்ககிட்ட விட்டுருக்காங்க. திருவாடுதுறங்கிட்ட விட்டு வாசிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வாசிக்க சொல்லிட்டு சத்த வாய்ச்சிருக்காங்க. வாய்ச்சது அந்த சத்தம் அவரோட அந்த இது அமைப்பு திருவாடுதுறனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். பிடிச்சது என்ன செஞ்சுட்டா, சரிப்பா வாய்ச்சிட்டு என் கூட வாங்கி போவேன், என் கூட அனுப்பிச்சு வைங்களா நான் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லி 28/6/1935 அன்னைக்கு அவருக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு தான் அவர் அழைச்சிக்கிட்டு இங்கே திருவாடுதுறைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. திருவாடுதுறைக்கு அழைச்சிக்கிட்டு வந்து ரொம்ப நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஊருக்கு போய் மறுபடியும் அவங்க கூட நிறையா நிறைய நிறைய கச்சேரிக்கு உங்கள் கூடிய நிறைய. அப்போ இவர் அங்கே இருக்கும்போது நம்ம தஞ்சாவூரில் டிஎம் கோதண்டை பாடிட்டு ஒருத்தர் நாதஸ்வரம் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்க நம்ம கோதண்டை பாடி அவங்க காரக்குடிச்சன் இருக்கும்போது திருவாரூர்ல சிச்சை பண்ணிட்டு இருந்தாரு. காரக்குடிச்சன் இருக்கும்போது அவங்க சிச்சை பண்ணிட்டு இருந்தார். அவங்க காரக்குடிச்சன்னா உங்களுக்கு வாசிக்கும் போது இந்த இதில் தெப்பத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க இடையில கோதண்டை பண்ண தான் உட்காந்துருப்பாங்க, தாழ போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி காரக்குடிச்சியில் இருக்கும்போதே கோதண்டை பாடின்னு அங்கே சிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல நேரம் அப்போ தான் அப்போ இது மாதிரி எதுக்கு சொல்கிறேனாக்கா அவரோட புகழ். ஆனால் குறைச்ச நாள் அவரோட புகழ்ங்கிறது வந்து ரொம்ப குறைச்ச நாள். ஒரு 15 வருஷத்துக்குள்ள தான் அவரோட டயம் நல்லா வாய்ச்சிக்கிட்டு இருந்ததுங்கிறது இருக்கு. அவருக்கு மொத்தம் 43 வயசு, அவர் இறக்கும்போது 43 வயசு. எதுக்கு சொல்கிறேன்னாக்கா அந்த வயசுக்குள்ளே இவ்வளோதும் ஒரு சிச்சை பண்ணிக்கிட்டு இவ்வளோதும் வாய்ச்சி நான் என்ன சொன்னாங்க, நேரு சீவாளியை வாங்க பார்க்குறாரு, கைவரை குச்சியில் வாங்கி பார்க்குறாரு அப்படிங்கிறத அந்த 15 வருஷத்துக்குள்ளே அந்த உச்சி ஸ்தானத்துக்கு போனாங்க. அதை யாருக்கும்
அதான் ஒரு வாட்டி பார்த்தீங்கனாக்க அறிஞர் அண்ணா அவங்க வீட்டு திருமணம் அந்த திருமணத்தில் ஆச்சாரி கொண்டான்னு இதில் எனக்கு என்னக்கு எதுக்கு இந்த செய்தியெல்லாம் எனக்கு தெரியுதுனாக்க நான் ஆச்சாரி கொண்டிட்ட சிச்சை பண்ணிக்கிட்டேன் நிடாமலத்தனிட்ட சிச்சை பண்ணிக்கிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் காரக்குறிச்சனுக்கு அவ்வளோ நிறையா கச்சேரி வாசிப்பாங்க அவங்க தான் மெயின் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் அதனால இவங்களுக்கு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு நிறைய கிடச்சிச்சு நிறைய 59 வரைக்கும் எனக்கு அவங்க கூட போகிறது வர்றது பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பு எனக்கு நிறையா கிடச்சிச்சுன்னு வச்சிங்களேன் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கவிஞர் அண்ணா வளர்ப்பு மகன் ரெண்டு பிள்ளைங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் காஞ்சிபுரத்தில் காரக்குறிச்சன்னு தான் வாய்ச்சாங்க அதை பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய கண்பிள்ளாச்சு காட்சி எயித் ஆப்பில் மாப்பிள்ளை ஊர்வலம் ரெண்டு ஊர்வலத்தில் ரெண்டு மாப்பிள்ளைய உட்காந்துருக்காங்க எயித் ஆப்பில் லாரி லாரியில் காரை பிடிச்சி என்ன நாச்சார்குள்ளனு நீடாம்பளத்தினு தவுள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமும் டீப் பிளைட்டு கட்டி நடுப்புற ஒரு விஐபி வாக்கியில் அத்தனை பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த கட்டத்தில் நெடுஞ்சிலியன் மதியழகன் அன்பழகன் நம்ம கலைஞர் எல்லா ஒருத்தர் பாக்கியில் அத்தனை சினிமா நடிகர்கள் எல்லாம் இடந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க காரக்குறிச்சென்னு வாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு இடத்துல அந்த கல்யாணத்துக்கு வாய்ச்சவங்களும் காரக்குறிச்சென்னு என்னன்னாக்கா இப்படி எல்லாம் அந்த 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 ஒரு செய்தி சொல்றாங்க இப்ப டெல்லியில இந்த ராஷ்டிரபதி பொருள் அவங்க வாய்ச்சது அந்த இது கொடுத்தாங்கட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தவன் நான் நீடாமலத்தன்னா தவுள் அவங்க கூட நான் போயிருந்தேன் அப்போ தான் இந்த வெள்ளி இவ்வளோ பெரிய கோபுரம் நேரு கையால் காரக்குறிச்சனுக்கு கொடுத்ததை நான் பார்த்தேன் நீடாமலத்தன்னுக்கு ஒரு ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு ஒன்று அந்த ஃபோட்டோ கூட நான் ரொம்ப நாள் இப்போ நீங்கள் அதை பார்க்கணும்னாக்கா அந்த அவங்க நீடாமலத்தன்னு கொடுத்த ஃபோட்டோவை பார்க்கணும்னாக்கா இந்த மங்களேசை மன்னர்கள்ட்டு சுந்தரத்தனை எழுதியிருக்காங்க அந்த புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நீடாமலத்தனனை பற்றி எழுந்திருக்கும் போது அந்த புக்கில் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கும் அதில் நீடாமலத்தனனுக்கு அந்த கப்பு நேரு கையால் கொடுப்பாங்க எது இருக்கனாக்கா அந்த உச்சாணி கும்பில் போயிட்டாங்க போயிடாங்க அதுக்கு வந்து அந்த வாய்ப்பு அதுக்கு இது வரைக்குமே யாருக்கும் எனக்கு அப்படி எதுக்கு சொல்றேனாக்கா அவ்வளோ குறைச்சல் வருஷம் தான் ஒரு 15 வருஷத்துக்குள்ளதான் 43 வயசுனாக்கா எப்படி வந்திருப்போம் அப்படி சொல்லு அவங்க சிச்சை பண்ணிக்கிட்டது மற்றபடி அவர் வேற ரூட்ல எல்லாம் இருந்தது படித்தது போக எவ்வளோ இது பண்ணிட்டோம் 15 வருஷத்துக்குள்ள அது கூட ரொம்ப ஜாஸ்தி 10 வருஷம் தான் சொல்லலாம்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள அவ்வளவு பெரிய எங்க பார்த்தாலும் அவர் தான் இதுல வந்து எங்க நாச்சாரி பண்ண திருச்செந்தூர் முருகன் மேல அவருக்கு ரொம்ப பக்தி அதுக்கு காரக்குறிச்சனுக்கு ஏகப்பட்ட பக்தி அந்த திருச்செந்தூர் கோயிலில் 10 நாளைக்கும் காரக்குறிச்சன் வாசிக்கிறாரு ஒரு நாளைக்கு சிறப்பு மேலமாக திருவங்காட்டனை வாசிக்கிறாங்க அந்த திருவங்காட்டனை வாசிக்கிறதுக்கு நாச்சாரில் தனித்தவளாக போட்டிருக்காங்க கோயிலில் அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடம்பு சரிப்பில் அவங்க வர முடியல யாரே திருவங்காட்டனை வர முடியல அண்ணன் போயிட்டாங்க நாச்சாரில் போயிட்டாங்க இந்த 10 நாள் இவர் வாய்ச்சிருக்காருல இவருக்கு ஒரு ஆசை அண்ணனை வாசிக்க சொல்லணும் அப்படின்ட்டு அந்த கோயிலில் உள்ளவங்க உங்களுக்கு மெயினாக உள்ளவங்கெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்டு இதை போய் திருவங்காட்டனை வரல நீங்கள் காரக்குறிச்சிக்கு வாசிக்கணும் அப்படின்ட்டு புரிவாகப்படுத்தி சொல்லி சரி வாசிக்கிறேன் இதான் நல்லா தானே வாசிக்கிறது அன்னைக்கு தான் முதல் நாச்சாரம் பண்ணலாம் உங்களுக்கு வாய்ச்சது காரக்குறிச்சனை அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எல்லா கச்சேரி நிடாமலத்தனை நாச்சாரம் பண்ணுவாங்க பெரும்பள்ளத்தில் அவங்க செட்டில் தான் அது இல்லாத அவங்க தனித்தவள் போட்டாங்கனாக்கா பெரும்பள்ளத்தனை வரமாட்டாங்க குடும்பம் இவங்க தான் அப்படிலாம் அவங்கள அவங்களோட அவர் இந்த தமிழிசை மன்றத்தில் வாய்ச்சாங்க இதே யாழ்ப்பாணத்தனை நீடாமலத்தனை தான் காரக்குறிச்சன்னாங்க அப்போ தான் ரேடியோ ஸ்டேஷனில் 1 மணி நேரம் 11 மணி 9 to 11 தான் நிலை இவங்க அப்போ இந்த ரெண்டு சைடு டோர் இப்போ ரெண்டு சைடும் கதவு வச்சுருக்காங்க அப்போ அந்த ரெண்டு சைடும் கதவு கிடையாது நேராக உதயகரில் அப்படியே நேராக வந்து ரெண்டு பக்கம் சேர் போட்டிருப்போம் அப்போ
அப்படி உட்கார்ந்து கூட்ட தாங்க முடியாம அதுலயே இருந்து இந்த வரிசை நடு பாதம் இருக்கு பாருங்க அதுலயே அவ்வளவு பேர் அதுல உட்காந்துட்டாங்க. அப்படி எனக்கா அப்படி ஒரு மகா மேதை அவருக்கு வந்து இன்னைக்கு இங்க வந்து ஒரு நூற்றாண்டு விழா. இது மாதிரி நிறைய அவங்க சொல்லணும்னாக்க நிறைய செய்தியை சொல்லிட்டு போடும். ஆனா நிறைய குடிச்சுட்டு வந்திருக்கேன் நிறைய சொல்லணுட்டு வேண்டாங்க எனக்கா ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறத விட்டு சில ஒரு இந்த ஒரு செய்தியை சொல்லி காரக்குறிச்சனனுக்கு வந்து இந்த ஊரில் இந்த நாதஸ்வரம் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு பொருத்தம் ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஊரில் தான் அவர் கடைசியாக வாய்ச்சது. அவரோட கடைசி கச்சேரி திருவாரூர்ல தான். அதுக்கப்புறம் அடுத்த கச்சேரியை வாசிக்க வேண்டியது திருநெல்வேலியில் இந்த கலெக்டர் வீட்டில் ஒரு பாராட்டு விழா. ஒரு கலெக்டர் ரிட்டையர் ஆகிறாருன்ட்டு அது பாராட்டு விழா அவர் வாசிக்க வேண்டியது. இந்த திருவாரூரத்தை அப்போ வாய்ச்சிட்டு அங்கே அந்த கச்சேரிக்கு போனது அங்கே கச்சேரி வாசிக்கலை. அதுக்குள்ளே அவருக்கு ராத்திரி உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி போயிட்டு அந்த கருன்னு வச்சுங்களேன். எதுக்கு சொல்லணுனாக்கா இந்த திருவாரூர் தெப்பத்தில் தான் அவர் கடைசி கச்சேரி நடந்தது. அதுக்கு காரணம் சிலதெல்லாம் மனசு எங்கள் நாச்சாரிகுலனோட எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான செய்தியை இப்போ நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நாச்சியார்குள்ளனோட மூணாவது பொண்ணு வேம்பு கண்டு அவங்க கல்யாணத்துக்கு வந்து காரக்குறிச்சனில் வாசிக்க சொன்னாங்க. அவங்க அந்த கல்யாணம் வாசிக்கிறதுக்கு முடியல. வேற ஏதோ ஒரு மினிஸ்டர் கல்யாணம்ட்டு ஒத்துக்கிட்டாங்க வாசிக்க முடியல. அப்புறம் புளிக்கரண்டை வாசித்தாங்க. அந்த கல்யாணத்தை விசாரிக்கிறதுக்காக காரக்குறிச்சனை நாச்சியார்குளுக்கு வந்தாங்க. நாச்சியார்குளுக்கு வந்து அந்த கல்யாணத்தை விசாரிச்சுட்டு அப்போ என்னன்னாக்க இந்த திருவாரூர் தெப்பம் வாய்ச்சிட்டு நேராக போய் சரீஸ்வரபுரம் கோயிலில் திருநள்ளாறில் போய் சாமி கும்பிட்டுட்டு நேராக நாச்சியார்கள் வந்து கல்யாணத்தை விசாரிச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னா அப்புறம் சந்திப்பேன்னுட்டு கிளம்பி ஊருக்கு போகிறாரு. எப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை கிளம்பும் போது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வெள்ளிக்கிழமை கிளம்பி போகிறாரு. அவர் அந்தண்ட போனதுமே நாச்சியார்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பெல்லாம் எரிதுட்டு என்னமோ தெரியல உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரிப்பெல்லாம் போயிடுச்சு. காலையில் 11 மணிக்கு கிளம்புறாரு. சாயந்தரம் உங்களுக்கு உடம்பு சரிப்பில்லைங்கிறது உடனே கொண்டு வந்து சரியாக இல்லைன்ட்டு கொண்டு வந்து திருவியாத்திர ஒரு டாக்டர்கிட்ட சேர்த்தாச்சு. அவங்களுக்கு வர 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 நாச்சியார்களுக்கு நினைவாற்றல் குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளிக்கிழமை சேர்த்தாச்சு. இவர் சனிக்கிழமைக்கு அவருக்கு அங்கே கச்சேரி யாருக்கு காரக்குறிச்சனுக்கு திருநெல்வேலியில் கலெக்டர் வீட்டில் கச்சேரி. அவர் அங்கே போய் உடம்பு சாப்பிடலாம் போட்டு கச்சேரி வாசிக்காமல் அவரை கொண்டு பெட்டில் சேர்த்துட்டாங்க. அண்ணனையும் எங்கள் பெட்டில் சேர்த்தாச்சு. திங்கட்கிழமைக்கு காலையில் காரக்குறிச்சனை இறந்துட்டாங்க. திங்கட்கிழமை காலையில் காரக்குறிச்சனை இறந்துட்டாங்க. எப்படின்னாக்கா ஏப்ரல் 6 தேதி 7 தேதி 64 ஏப்ரல் 6 7 ஞாபகம் திங்கட்கிழமை இவங்களுக்கு உடம்பு சௌரிய உடம்பு வந்து முடியலங்கும் போது பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பேச வச்சுட்டாங்க நேரம். ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே நிதானத்தில் பேசுகிறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்தான் ஒரு இது இல்லை. கடைசி வரைக்கும் காரக்குறிச்சனை இறந்தத்தை அவங்க நாச்சாரங்க சொல்லுங்க. வெள்ளிக்கிழமைக்கு சாயந்தரம் இவங்க 5:30 இறந்து போயிட்டாங்க. திங்கட்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 4 நாள் காரக்குறிச்சனை நாச்சியார்குளம் இறந்துட்டு போயிட்டாங்க. காரக்குறிச்சனை இறந்ததுக்கும் நாச்சியார்குளம் இறந்ததுக்கும் 4 நாள் வித்தியாசம். எதுக்கு சொல்றேன்னா இப்பேற்பட்ட ஒரு மகா வித்வான்கள் இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம காரக்குறிச்சனை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட குருநாதர் யார்? திருவாரூரங்க. அவங்க 60 வயசை தாண்டலையே. அவங்களுக்கு 55 வயசு தான். அவங்க இறக்கும் போது அவங்களுக்கு 55 வயசு தான். 1998
1956 மலம்புட்ட பஞ்சாமியான்னு சொல்றான் பெரிய பெரிய மகாமேத 30 வயசு எங்க நீடாமலத்தன்னு சொல்றான் 33 வயசு இல்லீங்களா நாச்சா இது யாழ்ப்பாண தசாமலத்தன்னு சொல்றான் 43 வயசு யாருமே பெரிய இப்படி உள்ள மகா வித்வான்கள்லாம் இப்ப கார் குடிச்சேன்னு 43 வயசு சாவர வயசா அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டாரே எங்கேயோ போய் தொட்டுட்டாரே இல்லை எதுக்கு சொல்கிறேன்னாக்கா என்னோத்தில் நம்ம இதில் வந்து அவ்வளோ பெரிய மகா வித்வான்களை எல்லாம் ஆண்டு சீக்கிரம் அந்த 60 வயசை கூட தாண்டாமல் அது ரொம்ப இது மாதிரி எப்படின்னா இன்னைக்கு நாதஸ்வரம் தவளுங்கிறது ஒரு தென்னமரம் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நாதஸ்வரம் தவளு ஏதோ அழிஞ்சிக்கிட்டு வருது அது வர வர குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறாங்க இல்லவே இல்லை ஏகப்பட்ட வளர்ச்சி தான் ரொம்ப வளர்ச்சி இருந்தால் இவங்கெல்லாம் தான் வளர்த்திட்டு இருக்காங்களே எப்படி அது அழியா இப்படி ஒரு பரவாதின் இருக்கு இப்படி ஒரு சரவணா லலிதாராமன்லாம் இருக்கும்போது எப்படி நாதஸ்வரத்தவங்க அழியும் கிடையவே கிடையாது இன்னைக்கு 100 நாதஸ்வரம் வாங்குறதுக்கு இன்னைக்கு 200 நாதஸ்வரம் கொடுக்கறதுக்குனாலும் 200 பிள்ளைங்க ரெடியாக இருக்காங்க வாங்குறதுக்கு அப்போனாக்கா அந்த தொழில் மங்கலையே குறையலையே இப்போ இந்த சிதம்பரத்தில் எத்தனை நாதஸ்வரத்தவள் இருக்காங்க எந்த காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எவ்வளோ நாதஸ்வரத்தவள் இருக்காங்க எல்லாம் இருக்குது பரதநாட்டியம் இருக்குது பாட்டு இருக்குது தேவாரம் இருக்குது எதுலனாச்சும் இருக்கா இதில் உள்ள ஸ்ட்ரென்த்து எதில் இருக்குது எதுவும் இல்லை அதனால் நாதஸ்வரத்தவள் குறையவே இல்லை ஒரு தென்னமரம் போல நாதஸ்வரம் ஒரு நாதஸ்வரம் ஒரு தென்னமரம் தவுள் ஒரு தென்னமரம் அதில் இந்த மட்டை ஒவ்வொரு மட்டையாக உளுந்துக்கிட்டு இப்போ கார் குடிச்சிருந்த மாதிரி ஒரு மட்டை திருவாடூர் மாதிரி அவங்கெல்லாம் உளுந்து உளுந்து அந்தந்த தென்னை மரத்தை வளர வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அது என்றைக்குமே நாதஸ்வரம் தவளுக்கு அழிவு இல்லை அப்படிங்கிறத சொல்லி இதில் ஏதோ தெரிஞ்சு தான் இன்னும் நிறையா இருக்கே இன்னொரு சந்தர்ப்பம் பேசுகிறேன் வணக்கம் இது குறைகள் அடுத்தபடியாக திருப்பாம்பரம் திரு அண்ணன் டி கே எஸ் மீனாட்சிந்திரமான் அவர்கள் பேசுகிறார் கண்டிப்பாக வந்துடும் தம்பி நீங்கள் என்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லவே வேண்டாம் நீங்கள் வந்து என்கிட்ட பலதரம் சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இப்படி நன்றி சொல்லுது உங்களுடைய கரகோஷத்தோடு அண்ணனை பேச அழைக்கலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வந்திருக்காங்கன்னு சரவண தம்பி சொன்னாங்க எதையுமே நினைக்காம பரிவாதிட்டியில் இப்படி ஒரு விழா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே பெரிய வித்வான்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு இது இல்லையா பெரிய மகா வித்வான்களையெல்லாம் அதை நினைவூட்டி இப்படி நான் காரக்குறிச்சி அண்ணனுக்கு ஒரு 100 விழாவே இவ்வளவு ஒரு சிறப்பாக அப்படி நடத்தி பேச வேண்டியது பூரா அவங்க சாய் மேலே மாமாவும் அவங்க தஞ்சாவூர் அண்ணனும் பேசிட்டாங்க அவங்க அவங்கெல்லாம் நேரடியாக இருந்து பார்த்த ஒரு பாக்கியம் அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அது அவங்களுக்கு நேரடியாக நான் பார்க்காம இருந்தாலும் சில எங்கள் வீட்டு அப்பா தாத்தா பெரியவங்கள்லாம் எங்களுக்கு பெரியவங்கள்லாம் நிறைய அவங்க இப்போ எங்களுக்கு நாதஸ்வரம் சொல்லி கொடுக்கும்போது பெரியவங்களை பற்றிலாம் பேசுவாங்க ஒரு உருப்படியை ஆரம்பிச்சுட்டா அதில் எல்லாமே வரும் முத சங்கதி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மத சங்கதி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும் நாங்கள் வரப்பண்ணியிருப்போம்
அதுக்குள்ள ஒரு இது இந்த சங்கதியை இவங்க இப்படி பிடிப்பாங்க இப்படி இப்படி செய்வாங்க அது அப்படி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை சொல்றதுக்கு தான் லேட் ஆகுமே தவிர வரப்படுற சங்கதிகள் சீக்கிரமா ஆயிடும் அந்த ஒரு சங்கதி வந்து அவ்வளவு தூரம் பேசுவாங்க அப்ப பேசும்போது வித்வான்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உள்ள ஒரு எல்லாம் பெரியவங்க எல்லாம் அப்பெல்லாம் பேசுவாங்க அப்படிலாம் இப்போ பேசும்போது காரகுருச்சரணனை பற்றி நிறைய எல்லாம் சொல்லியிருக்காங்க நாதஸ்வரத்தில் வந்து கொடி கட்டி பறந்தாங்க அவங்க ஒரு பெரிய தெய்வாதீனமான ஒரு 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 யாருமே இல்லாத ஒரு ஒரு சாணியிலே இருந்தாங்கன்னு இப்போ அண்ணெல்லாம் சொன்னாங்கல்ல அண்ணெல்லாம் சொன்னாங்களா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு குரு குருகுலம் அப்படி ஒரு அந்த அந்த குருவோட ஒரு அனுகிரகம் இருந்துதான் இருந்ததுனால தான் அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்கு காரகுருச்சரணனுக்கு நீங்க திருவாடுதுறனுடைய சிஷ்யன் அப்படின்னு சொன்னாவே போறாதா யார் நான் திருவாடுதுறனுடைய சிஷ்யன் ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளவு ஒரு ஒரு மரியாதை இருந்தது அப்படி இருப்பாங்கன்னு எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க ஒரு டைம் திருவாடுதுறை போயிருக்கும் போது அவங்க வீட்டில் சாதாரணமாக நாதஸ்வரம் வாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் திருவாடுதுறனை அப்போ காரகுறிச்சன் அங்கே இருந்த காலத்தில் வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா திருவாடுதுறைன்னா ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் இருக்குமா அந்த தெருவில் வந்து 2 மணிக்கெல்லாம் தெருவில் ஒரே ஜனங்களாக இருந்துகிட்டு இருக்குமா பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து யாராவது வந்து மேலையெல்லாம் ஒரு துண்டை போட்டு தொடச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் அது வரைக்கும் காரகுருச்சன்னா கையை கட்டிக்கிட்டு அப்படியே பின்னாடியே நின்றுக்கிட்டு இருப்பாங்களாம் அது அந்த நின்றுக்கிட்டு இருந்த விதம் இருக்க அதுதான் அவங்கள வந்து இன்னைக்கு நம்ம நூற்றாண்டு விழாவாக நம்ம எல்லாரும் இப்போ நடத்துகிறாங்க இப்போ நடத்த போது நம்மளும் வந்து இருக்கிறது மாரி ஒரு பெரிய பாக்கியம் அது அது அந்த குரு குருவோட ஒரு அனுகிரகம் இருந்த தொட்டு தான் அது குரு கடாட்சன் வந்து ரொம்ப முக்கியங்கிறது மாரி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க மூதாதிரிகள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அதுதானே உண்மை மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லுவாங்க மாதா பிதா குரு மாதா வந்து பிதாவை சொல்லுவாங்க பிதா வந்து குருவை கொண்ட காட்டுவாங்க குரு வந்து தெய்வத்தை கொண்ட காட்டுவாங்க குரு கடாட்ச குரு அனுகிரகமும் இருக்கணும் தெய்வாதீனமாகவும் இருக்கணும் தெய்வத்தோட அனுகிரகமும் இருக்கணும் அது ரெண்டும் சமமாக காரகுருச்சரணனுக்கு இருந்து அது இன்னைக்கு நூற்றாண்டு விழாவை 100 வருஷம் கழித்து அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு உள்ள ஒரு ஒரு இது அவங்களுக்கு இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு சகாப்தியா இல்லையா அவங்க அப்பேற்பட்ட ஒரு நாதஸ்வர வித்வான் அவங்க பெரிய இப்போ அண்ணன் தமிழிசையில் கச்சேரி நடந்ததுன்னு தஞ்சாவூர் அண்ணன் சொன்னாங்க இப்போ சொல்றேன் அந்த கச்சேரியை பற்றி அப்பா எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நடைபயிறு வாய்ச்சாங்களாம் ராகம் நீலாமங்கலத்தனும் யாழ்ப்பாணத்தனும் வாய்ச்சதாக இப்போ அண்ணன் சொன்னாங்கல்ல இப்போ தஞ்சாவூர்னு சொன்னாங்கல்ல அந்த கச்சேரி வந்து ரேடியோவை ஆஃப் பண்ணுறதுக்கே மறந்துட்டாங்கங்கிறத ஒரு சூழ்நிலையை சொல்லுவாங்க 9:30 அப்படின்னு இருக்கும்ல 12:01:02:03 அப்படின்னு ஆகான்னு கடையிலே சத்தம் கட்டிச்சான் ஆகான்னு சத்தம் கட்டிச்சான் அப்போ மறந்துட்டாங்களாம் அந்த நடைபயிலையும் அப்படி இருந்திருக்கு அந்த தனியும் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு அவங்களெல்லாம் மனுஷாலாம் நினைக்கிறதா அவங்க வந்து ஒரு ஒரு தெய்வாதீனமான உள்ளவங்க இருந்தால் தானே அந்தமாரி ஒரு இயற்கையெல்லாம் நமக்கு பார்க்க கொடுத்து வச்சுருக்கு பார்த்தவங்கெல்லாம் அண்ணன்லாம் பார்த்துருக்காங்க அவங்கெல்லாம் பெரிய அது ரொம்ப அது பார்க்குறது பெரிய ஒரு இது இல்லையா அதெல்லாம் தெய்வாதீனத்தில் உள்ளது அதெல்லாம் தெய்வாதீனம் கண்டிப்பாக இருக்கணும் எவ்வளவு அறிவு ஆற்றல் இருந்தாலும் தெய்வாதீனம் ஒன்று இருந்தால்தான் நம்ம
மேலே வர முடியும்னு எங்கள் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தெய்வ பக்தி இருக்கணும் ஒன்று. உள்ள அங்கள் மனசில் வந்து அந்த காலத்துலலாம் ஒரு பெரிய பக்தி ஒன்று பெரிய வித்வான்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இருந்திருக்கு. அது அது இருந்த தொட்டு தான் அது அதை மாதிரியான ஒரு காட்சியை அவாவலாக காட்டியிருக்கு எல்லா எல்லா வித்வான்களையும். பெரியவங்கள்லாம் அப்பாலாம் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லும் போது அப்படி இருக்கும். தெய்வ பக்தியில் உள்ளவங்க நமச்சிவாயான்னு சொல்லுவாங்களாம். ஒன்றே உடனே ராகம் ஆரம்பிக்கும் போது சட்சிபத்தை தொடரும்போது நமச்சிவாயான்னு சொல்லிட்டு உடனே ஆரம்பிப்பாங்களாம். இந்தமாரிலாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் அது அந்த நமச்சிவாயான்னு சொல்லிட்டு அது ஆரம்பித்தாங்கன்னா ஒத்து வந்து நாதஸ்வரத்தில் சேருமா, நாதஸ்வரம் ஒத்துல சேரும் அப்படின்னு எல்லாம் அப்பாலாம் சொல்லுவாங்க. அவங்கள அவங்க அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, எல்லாம் தெரியும் அவங்களுக்கெல்லாம் பார்த்து. நான் பெரியவங்கெல்லாம் சொன்னத நான் அது சொன்ன காரைக்குடி சின்னவர் இதை ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நூறு வருஷம் கழித்து அவங்கள பற்றி பேசுகிறது ஒரு பெரிய பாக்கியம். அவங்கள பற்றி அவங்க வாசிப்பு பற்றி பேசுறது, அவங்களுடைய செட்டு, அவங்க பக்க நாதஸ்வரம் பெரிய நாதஸ்வரம் பெரிய அருணாச்சலன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் இந்த நாதஸ்வரத்தில் இணையும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அது அப்படி தானே, அது அது நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரெக்கார்டெல்லாம் கேட்டு நான் சொல்கிறேன். காரைக்குடிச்சென்னை என்ன எண்ணத்தில் என்ன ஒரு மனநிலைமையில் ஆரம்பிக்கிறாரோ அந்த எண்ணமும் அப்படியே போய் ரெண்டாவது நாதஸ்வரமும் அவங்களும் வந்து சேருவாங்க. அது அவங்க இவங்களுக்கு இவங்க செய்கிற ஒரு எண்ணங்களை மாற்றுறதே இடையூறு இல்லாத ஒரு இதாக இருக்கும். இவங்களோட எண்ணங்கள் வந்து இடையூறு இருக்காது பெரிய அருணாச்சலமும் இருக்கிறவங்க. அப்படி ஒரு அமைப்பு காரைக்குடிச்சென்னுக்கு எல்லா அமைப்புமே அப்படி ஆண்டவன் கொடுத்துருந்துருக்கான். அதுதான் ஒரு பெரிய இது, அது பெரிய ஒரு தெய்வாதீனம். அது சில சில பேருக்கு சிலது தான் கொடுப்பாங்க, ஆண்டவன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் காரைக்குடிச்சென்னு அமைப்பு வந்து எப்படின்னா இதெல்லாம் இயற்கை. அது வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாலும் அவங்க அவங்க இந்த பெரிய அருணாச்சலம் வந்து அப்படியே வந்து சேர்ந்து ஒரே நாதஸ்வரமாங்கிறது மாதிரி தெரியும். அந்த ரெக்கார்டிலெல்லாம் நான் கேட்கும் போது கேட்கும் அண்ணன் அவங்கெல்லாம் நேரடியாக பார்த்துருப்பாங்க, எல்லாம் நிறையா கேட்டிருப்பாங்க அவங்கெல்லாம். அதை மாதிரியே தவுளு அவங்க இந்த பெரும்பலத்தனை இவங்க என்ன ரூட்டு போடுறாங்களோ அந்த ரூட்டில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே என்னமோ பேசிக்கிட்டு ஏதோ செய்தது மாதிரி ஒரே அந்த இந்த ரயில்வே ட்ராக் மாரி அப்படியே போயிட்டே தண்டவாளத்தில் போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு. அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா பின்னாடி போயிட்டே இருக்கும் எல்லாம். அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஏதோ செட்டப்பு மாதிரி அவங்க இருந்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுடைய எண்ணங்களோ ஒரு கற்பனையோ எதுவுமே இவங்கெல்லாம் கெடுக்கிறது இல்லை. அது ஒரு தெய்வாதீனமாக அமைஞ்சிது அப்படிங்கிறது மாரி அவங்க அண்ணனுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படிலாம் ஒரு பெரிய 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 மேதைக்கு இன்றைக்கி ஒரு நூற்றாண்டு விழா இந்த பரிவாதினி சபா நடத்துறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பரிவாதினி சபாவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப கடமைப்பட்டவங்க. அதை நான் ரொம்ப வாழ்த்துக்கிறேன். ஆண்டவனை இன்னும் பிரார்த்திக்கிறேன், இன்னும் மேலே மேலே இந்த பெரிய வித்வான்களை எல்லாம் எடுத்து எல்லாம் செஞ்சு எல்லாம் அதை நினைவு ஊட்டணுங்கிறது மாதிரி நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வணக்கம், வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். தொடர இரண்டு உரைகள் நம்ம கேட்டோம். இன்ஃபேக்ட் அந்த அவங்க மறைஞ்ச உடனே அந்த இம்மீடியட்டாக வந்த அந்த ஆனந்த விகடனில் கூட ஒரு கார்ட்டூன் வந்ததை நம்ம தெரியும். இப்போ நீங்கள் அவர் போயிட்டாரு, இப்போ இந்த வானுலகத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு அவங்க கச்சேரி நடத்த போகிறாங்க அப்படின்னு கூட ஆனந்த விகடனில் வந்ததுங்கிறது கூட நமக்கு தெரிய வருது. இப்போ அடுத்தது இப்போ நம்ம இன்றைய முக்கியமான நிகழ்வான மாணவர்களுக்கு நாகஸ்வரம் கொடுக்கக்கூடிய வைபவத்தை நம்ம தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு
இன்னொரு ஒரு அறிவிப்பையும் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த நாதஸ்வரத்தோடு சேர்ந்து ஒரு கைத்தறி வேஷ்டியையும் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து நூற்பு அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து சென்னிமலையில் இருக்குது. இந்த கைத்தறியில் வந்து செய்கிற நெசவாளர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போன நிலையில் நூற்புங்கிற ஒரு அமைப்பு வந்து இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இன்னும் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து செய்கிற அவங்கக்கிட்டேருந்து ஒரு அன்பளிப்பாக வந்து இந்த பரிவாதனை மூலமாக மாணவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடையையும் நாங்கள் வழங்குறத நினச்சி பெருமை அடைகிறோம். அடுத்து வழங்குவதை வந்து ஒருங்கிணைப்பது திரு சரவணன் அவர்கள். Thank you.
மட்டும் நான் சொல்லி அப்புறம் நம்ம முடிவுரைக்கு போகலாம். நூறு, நான் முதல்ல சொன்ன மாதிரி நூறுங்கிறது ஒரு அசட்டு தைரியத்தில் நாங்கள் ஆரம்பித்தது தான். இது வரைக்கும் வந்து ஒரு 48 நாகஸ்வரங்கள் கொடுக்கறதுக்கான நிதி வந்து வந்திருக்கு. இவருடைய 100 ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. அதற்குள்ள இந்த வீடியோவாக இது அப்லோட் ஆகும்போது பார்க்குறவங்க ரசிகர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இந்த காசுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா இந்த 48 நூறாக்கி இந்த 100 அவர் பெயரை சொல்லுமாறு நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவித்து நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். முடிவுரை வழங்குமாறு நன்றியுரை வழங்குமாறு பிரகாஷ் இளையராஜா விழாவை விழாவினை ஏற்பாடு செய்வது நாகசுர பாடல்கள் நம்ம குற்றராமன் அவர்களுக்கு விருது கொடுத்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிய தம்பி மாபெரும் சக்கரவர்த்தி காரக்குறிச்சியாரின் நூற்றாண்டு விழா மற்றும் பர்லேன் விருது வழங்கும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து மிகப்பெரும் சிறப்பு சேர்த்த மாமேதைகள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரம். இந்த விழா வந்து முழுமை பெற்றிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நாகசுர தமிழ் உலகத்தில் மிகப்பெரும் மாமேதைகளாக இருக்கின்ற அவங்க எல்லோரும் கலந்துக்கிட்டு இந்த 25 மாணவர்களுக்கும் நாகசுரத்தை வழங்கி இந்த விழாவை மிகப்பெரும் சிறப்பு செய்திருக்காங்க. ஸோ இது பரிவாணி சார்பாக அவங்களுக்கு மிகப்பெரும் நன்றி. இந்த விழா இவங்க பெரியவங்களை பற்றி இவ்வளவு பேசுகிறாங்க. இது எல்லாமே அடுத்த தலைமுறைகள் அவங்களும் இதை கேட்டு எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க பெரியவங்க இன்னும் இப்போ வரைக்கும் அவங்களுடைய குருநாதர்களை எப்படி வணங்குறாங்க, இந்த தொழிலுக்கு எவ்வளோ அவங்க உழைச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய பேசுனாங்க. நாங்களும் அனைவரையும் குருநாதர்களாக மன்னிச்சு தான் இதுவரையும் பின்பற்றிட்டு இருக்கோம் அவங்கள. ஸோ இது அடுத்த தலைமுறைக்கான ஒரு நிகழ்வு தான் இது. அதனால் இந்த நாகசுர தமிழ் அடுத்த தலைமுறை கலைஞர்கள் அனைவருமே நிறைய பெரியவங்களுக்கு பின்பற்றணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நமஸ்கார். விழாவுக்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் சரவணன் அவர்கள் வருகின்றனர்.